உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளத்துக்கு ஆனந்தமும் உடம்புக்கு ஆரோக்கியமும் உலகத்துக்கு அமைதியும் அனுகிரகமாவணம் முருகா சர்வம் உன் பாதம் சரணம். ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. ஆஞ்சநேய சுவாமி எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறார்? பகவானோட பாதத்தில் இல்லை. நம்மளுக்கு எல்லோருக்கும் அந்த ஒரு ஆசை தான் இருக்கு. அது நிறைவேறுவதுக்கு தான் இந்த மலையெல்லாம் ஏறின் இருக்கிறோம். இந்த மலைகளெல்லாம் ஏறின் இருக்கிறோம் அது நிறைவேறுவதுக்காக இல்லையா? மலை மேல் இருக்கிற பகவானை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு விரதம் பிடிச்சிக்கிட்டு அந்த மலை ஏறின் இருக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்மளெல்லாம் ஒரு விரதத்தில் தான் இருக்கிறோம். ஒரு விரதத்தில் இருக்கிறோம், மனச ஸ்மரணத்தோடு இருக்கிறோம். அது முதல் விரதம். நாம சங்கீர்த்தனத்தோடு இருக்கிறோம், அது ரெண்டாவது விரதம். பாத சேவனத்தோடு இருக்கிறோம், அது மூணாவது விரதம். மனசஸ்மரணம், நாம சங்கீர்த்தனம், பாத சேவனம். மனசாலே உணரணும், நாமத்தால வாழ்த்தணும், கரங்களாலே சேவிக்கணும். இதெல்லாம் நம்மளால் முடியும், முடியாமல் இல்லை. இதை மூணும் நிறைவாக நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும். அதுக்கு தான் நம்ம கோவிலில் வந்திருக்கிறோம். பகவானை நினைச்சுட்டு இருக்கிறோம், பகவானோட நாமத்தை வாழ்த்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மளால் முடிகிற அளவுக்கு பகவானுக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கிறோம். கரங்களால் கைங்கரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த மண்ணில். நம்மளுக்கு வேறு ஒன்றும் பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து எதுவுமே தூக்கிட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவது தூக்கிட்டு வந்தோமா? இல்லைல்ல. தூக்கிக்கிட்டு வந்தது கூட இங்கே விட்டுட்டு தான் போகிறோம். இந்த உடம்பு கூட தூக்கிக்கிட்டு வந்தோம் வரும்போது, ஆனால் எடுத்துகிட்டு போகிறதில்ல, அது விட்டுட்டு தான் போகிறோம். அப்போது நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையினுடைய மகத்துவம் ரொம்ப தெரியும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் நம்ம எதையெல்லாமோ தூக்கிக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு தூக்கி வைக்க வேண்டியதை தூக்கி கீழே வச்சுருக்கு. எதையை தூக்கி தலையில் வச்சால் வாழ்க்கைக்கு வெற்றி கிடைக்குமோ அதையே தூக்கி கீழே வச்சுட்டு எதையெல்லாமோ தூக்கிக்கிட்டு தலையில் வச்சு வெற்றிக்காக போராடின்னு இருக்கிறோம். அதுதான் வாஸ்தவம். அப்போ எதையை தூக்கி நம்ம மலையில் வைக்கணும்? பகவானை தான் தூக்கி மலையில் வைக்கணும். பாரத்தை எல்லாம் தூக்கி பகவானோட பாதத்தில் தான் வைக்கணும். பாரத்தை எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு பகவானோட பாதத்தில் வைக்கணும். அதுக்கு தான் நம்ம பகவானோட பாதத்தை தேடிகிட்டு இருக்கிறோம். என்னோடய பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு அவர் தான் அதை எடுத்துக்கொள்ளுவார். வேறு யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் க்யூவில் வருவாங்க, ஆனால் நம்ம பாரத்தை எடுத்துக்கிறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. அது கடவுள்கிட்ட தான் கொடுக்கணும். நம்ம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் பிரித்து பிரித்து அனுபவிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற கர்ம வினைகளை எடுத்துக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அது பகவான்கிட்ட தான் ஒப்படைக்கணும். அது பகவான் தான் எடுத்துக்கலாம், வேறு யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால்தான் மனசஸ்மரணத்தில் நீ நல்லா உணர வேண்டும், பகவானை நல்லா உணரணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட். கடவுள்னா என்ன? எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். பகவான் அரூபி, ஆனால் எல்லா ரூபத்திலையும் இருக்கிறார், எல்லா ரூபத்திலையும் இருக்கிறார். அந்த ரூபம் மூலியம் நம்மளுக்கு தரிசனம் கிடைக்கிறது. ஆனால் அரூபியை தான் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். தூணிலையும் இருக்குது, துரும்பிலையும் இருக்குது, காட்டுலேயும் இருக்குது, கடல்லையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, வீட்டிலையும் இருக்குது, இந்த கூட்டிலையும் இருக்குது. இங்கே ஒரு கூடு இருக்குல்ல, அங்கேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஆனால் அது இந்த மாய கண்ணுக்கு தெரியாது, இந்த மாயக்கண்ணுக்கு அது தெரியாது. மாயக்கண்ணை மூடி மனக்கண்ணை துறக்கும் நேரத்தில் அது தெரியும். அதை மாயக்கண்ணுகளை மூடி மனக்கண்ணை துறக்கின்றோம். கோவிலுக்கு முன்னாடி வந்தால் கண்ணை மூடி கரங்களை கூப்பி மனக்கண்ணை திறந்து பார்க்குறோம். பகவானே வாங்கோ, கூட இருங்கோ, கூடவே வாங்கோ, நான் கேட்குறதெல்லாம் கொடுங்கோ, என்னோட இருங்கோ, வேற எங்கேயும் போயிடாதுங்கோ,
அப்படின்லாம் சொல்கிறோம்ல, நமக்கு சுவார்த்தம் இருக்குது பகவான் மேலே. பகவான்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம், என்னோட பகவான் தான் சொல்கிறோம், என்னோட பகவான், என்னோட கிருஷ்ணன், என்னோட ராமன், என்னோட சிவன், அதான் சொல்கிறோம். இந்த சுவார்த்தம் இருக்குது நமக்கு பகவான் மேலே, நம்ம அப்படி தான் இருக்கணும். வேறு எதுலேயுமே நமக்கு அவ்வளோத்துக்கு சுவார்த்தம் ஒன்று தேவையில்லை. ஆனால் எதுவுமே நம்மளோட இருக்க போகிறதில்ல, டைம் வந்து எல்லாமே போயிடும். ஆனால் பகவான் மட்டும்தான் நம்மளோட இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது நம்மளோட எல்லாம் இருக்கிறதுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் அன்லிமிட்டடாக நம்மளோட இருப்போம், அதுதான் பகவான்.